ஆழ்வார் திருநகரி கோயிலின் பின்புறம் அதனுடைய தேர் இது. அதனுடைய தேர் நம் முன்வாசலில் பார்த்தோம், கோயில் பூட்டப்பட்டிருந்தது. அதலினால் நமது இப்பொழுது இங்கே வந்து ஒரு காஃபி குடித்தோம், நன்றாக இருந்தது. முன்னே ஒரு மண்டபம் கூட இருக்கு. இங்கே ஒரு மண்டபமும் இருக்கிறது. ஏதோ வேலைப்பாடுகள் நடக்கிறது. மணவாள மாமுனி சன்னதி உள்ளே இருக்கு. இங்க உள்ளே வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஏதோ ஒரு சன்னதி இருக்கு, ஒரு அம்மன் சன்னதி. இது ராமானுஜர் சன்னதி, உள்ளே ராமானுஜர் சன்னதி. அது கோவில் இருக்கு, அது மூடப்பட்டிருக்கு. உடையார் உடையவர் திரு, உடையவர் திரு. ஓ, இதே ஒரு சிலை இருக்கிறது, அங்கே ஒரு சிலை இருக்கிறது. ஆழ்வார் திருநகரி பெருமாள் கோயில் ஒரு 16 அடி உயரம் இருக்கும் கோபுரம். இதெல்லாம் இருக்கு, சிற்பங்கள் இருக்கு. ஆதிநாதர் ஸ்ரீ நம்மாழ்வார் திருக்கோயில் ஆழ்வார் திருநகரி. இப்போ 1000 வருஷம் இருக்கும் இது. இதுவும் 1000 வருஷம் இருக்குமா?
ஸ்கூட்டி இருக்கு. கோபுரம் ரொம்ப பெருசா இருக்கு. இருங்க ஐயா, இருங்க ஐயா, இருங்க இருங்க. யாழி ரொம்ப அருமையாக இருக்கு. தூண்கள்லாம் நல்ல பிரமாதமாக இருக்கு. முன் மண்டபம் இதில் இருக்கு. அர்ஜுனன் வில்லு வச்சிருக்கிறது போல இருக்கு. அர்ஜுனன் வில் ஆழ்வார் திருநகரி. நான் வெளியில் போய் கோபுரம் எடுக்கிறேன், கோபுரம் ஆழ்வார் திருநகரி மரகதவல்லி. நுழைவு வாசல் அது, பெரிய கோபுரம் இருக்கு. இதுதான் அந்த திருக்கோயில். ரெண்டு மூணு நாலு நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், நாலு நிலைகள் கொண்ட ராஜகோபுரம், ஐந்து கலசங்கள் இருக்கு. ஒரு பழமையான கோயில் தான், சுமார் ஒரு 1000 வருடம் என்று கருதுகிறேன். வேலைப்பாடுகள் நன்றாக இருக்கிறது.
ஆனால் கோவில் பூட்டப்பட்ட நேரம், சாமி தரிசனம் இல்லை, மற்றபடி எல்லாவற்றையும் பார்த்தாகிவிட்டது. சிற்பங்களை தேடித்தான் நான் செல்கிறேன். இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இது ஆழ்வார் திருநகரி என்பதால் இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த பகுதியை ஆண்டவர்கள் பாண்டியர்கள்தான். பாண்டியர்கள் வரலாறே மிகப்பெரிய வரலாறு. சங்கம் வைத்து வளர்த்த பாண்டியர்கள், சிலப்பதிகாரம் என்றாலே அதுதான். சோழ நாடு என்றாலும் அதுதான்.